இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பானிபூரி சேலஞ்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேடு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா, ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் கிடைக்கும் இல்லையா, ஸோ அதுதான். அப்புறமா பொட்டேட்டோ நான் வந்து பாயில் பண்ணேன், ஸோ பானி வந்து ரெடி பண்ணேன். அந்த நிமிஷம் இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புஜ்ஜி ராஜாவுக்கு ஃபேவரேட் ஆனது. ஸோ புஜ்ஜி ராஜா, எப்படி உன் பானிபூரி ரெடி பண்ணுறது? ஸோ எங்கள் வீட்டில் பானிபூரி, ஸோ அந்த மாதிரி. ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இப்படி பண்ணிவிட்டு அந்த தென் உருளைக்கிழங்கு வந்து, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வச்சுன்னு இருக்காங்க. ஸோ என்னோடய குட்டியும் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இது வந்து ஈஸியாகவும் செய்யலாம் இன்ஸ்டண்ட்டாக. ஸோ புஜ்ஜி, யுவர் ஃபேவரேட் ரைட் ராஜா, யுவர் ஃபேவரேட். ஸோ எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பானிபூரி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸோட பானிபூரி சேலஞ்ச். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்படி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இது எடுத்துட்டு பானி இதில் சேர்த்துட்டு அப்படியே அழுக்கா புஜ்ஜி ஹாவ். தேங்க்யூ. ஓகே ஹாவ் ஹாவ். ஓகே ஓகே. பாரு, ஸோ ஒன்றும் அப்படியே வந்து முழுசாக சாப்பிட்றதுக்கு தெரியல. ஸோ பிரேக் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி ஒரு சாப்பிட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஃபேமிலி பானிபூரி சேலஞ்ச். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேமக்கிழங்கும் மொச்சக்கொட்டையும் வந்து குழம்பு, புளி குழம்பு வந்து எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குயிக்காக வந்து செஞ்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குக்கரில் வைக்கிறதுனால என்ன ஆகும்னா சீக்கிரம் வந்து ஆகிடும், நம்மளுக்கு கேஸும் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஆயில் வந்து போடலாம். ஆயில் நல்லா காயட்டும். காஞ்சி பருக்கு, கடுகு சேர்க்கும், ரெண்டுத்தையும் வந்து நல்லா வந்து காஞ்சி பருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து மிக்சியில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நல்லா வந்து வதங்கி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து நல்லா வதங்கி இருக்குங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து நல்லா வதங்கிட்டோம். டொமாட்டோ வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டோம், இதுவும் வந்து நல்லா வதங்கிட்டோம். ஸோ நல்லா வதங்கி வந்து ஸ்டேஜில் நம்ம வந்து பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். உப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஸோ மொச்சக்கொட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ மொச்சக்கொட்டை வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஸோ சீசன் டைமில் வந்து என்னென்ன வெஜிடபிள் கறியில் கேக் பண்ணிட்டு ஆட் பண்ணி, ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சேமக்கிழமை ஆட் பண்ணிடுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி நம்ம திரும்பி ஊற்றுவோம். ஸோ கொஞ்சமாக போட்டுக்கோங்க தண்ணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து இங்கே ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் நம்ம வந்து இப்போ வந்து புளி ஊற்றிட்டுமோனாக்கா கொட்டெல்லாம் வந்து சரி வேகாது. ஸோ அப்புறமா வந்து புளி, நான் புளி கரைச்சி தண்ணி வந்து ஊற்றி போகிறேன். ஸோ இப்போ வந்து விசில் போட்டு வச்சிடலாம். விசில் போட்டுட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் உதவி வச்சிடறேன். அப்புறமா வந்து புளி கரைச்சி தண்ணி வந்து ஊற்றலாம். கேஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி தண்ணி வந்து வச்சுருக்கேன். இது ஊற்றிட்டு திரும்பி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சா நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியான கறி வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு தடவை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். குழம்பு வந்து நல்லா வந்து வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து உப்பு கட்டி பார்த்தலன்னா போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து கொதிக்க வைக்க மாட்டேங்கணும். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் வந்து கொதிக்க மாட்டேன், அப்படியே வச்சுடுவேன். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ், ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃபார் மைஷன். நம்ம வந்து கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணுறோம். லேட் பண்ணால் நமக்கு வந்து திக்னஸ் நல்லாயிருக்கும், குழம்பு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து வதங்கிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து புளி கரைச்சி தண்ணி வந்து ஊற்றுக்கிறோம். புளி அந்த புளி கரைச்சி தண்ணி வித் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஃப்ளோர் வந்து ஆட் பண்ணுறது. அந்த தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க வச்சா நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வந்து விசில் போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு விசில் போட்டுக்கலாம். ஸோ தட் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூக்கல்ல நல்லா வந்து உப்பு போட்டு வேக வச்சுருச்சேன். கத்திரிக்காய் இல்லைன்னா மொச்சைக்கொட்டை போட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாபா ஸ்டைலில் வந்து எப்படி செய்யறது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து போட்டுக்கிறோம். ஸோ தேவையான அளவுக்கு ஆயில் வந்து போட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு வந்து போட்டுக்கணும். ஸோ ஆயில் வந்து போடணும். ஸோ தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராகி முத்தைக்கு அப்புறமா ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். 1 வீக் பேருக்கும் கூட சூப்பராக இருக்கும். இது புளி ஊற்றி வந்து வைப்போம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சி பேருக்கு கடுகு சீரகெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடுகு சீரகம் வந்து போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வந்து வதங்கிட்டோம். நல்லா வந்து வதக்கிட்டோம். பெருங்காயம் வந்து டொமேட்டோ வந்து அரைச்சி வச்சுக்கிறது. அது வந்து இப்படி ஊற்றிடலாம். நல்லா வதம் செய்யும். ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ நல்லா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டோம். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிடணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொச்சைக்கொட்டை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ மொச்சைக்கொட்டை வந்து சீக்கிரம் வதங்கிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டை வந்து சரியாக சீக்கிரம் வேகாது. ஸோ அது தான் வந்து வேக வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நல்லா வதங்கிட்டோம். வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கத்திரிக்காய்னாலும் இருக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வந்து மிளகாய் பொடி போடுங்க. மிளகாய் பொடி வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி வந்து போடலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தனியா பொடி அந்த மஞ்சள் பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. புளி ஊற்றிக்கலாம். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்கன்னா நம்ம வந்து வேக வச்சு வச்சு கொட்டெல்லாம் வந்து இது ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கொதிக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து லாஸ்ட்டில் வந்து ஊற்ற போகிறோம். ஸோ அந்த ஸ்டேஜில் நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து வேணும்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் இப்போ போட்டுக்கலாம். இல்லைன்னாக்கா வேணும்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதங்கிட்டுங்க. ஸோ நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தலை வந்து ஸோ இந்த மிக்சியில் அரைச்சாலையா. ஸோ அதே வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்கிட்டோம். ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா புளி வந்து ஊற வச்சுருக்கோம். அப்புறமா லாஸ்ட்டில் பொரிச்சி இன்கேஸ் நம்ம இறக்கும் போது இது வந்து ஊற்றலாம். இப்போ ஊற்றிக்கோனா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வேவாயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி விட்டுலாம். தலை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா நல்லா வந்து சலசலம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சல சல சலான்னு கொச்சின் இருக்குது. சூப்பராக வந்து கொச்சின் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்தியான கொட்டை புளி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ மெத மெதமாதான் இருக்குது. சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஹோம். கலர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பிடிச்சிங்கன்னா இப்படி துவைட்டு விடணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ராகி முத்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ தண்ணி பத்தலைன்னா தண்ணி வந்து அப்போது ஒலை எடுத்து வச்சுருப்போம். அந்த தண்ணியை ஊற்றணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொச்சைக்கொட்டை பட்டாடி கத்திரிக்காய் குழம்பு அண்ட் தென் ராகி முத்தை வந்து லஞ்சு ஹெல்தியான ராகி முத்தை அண்ட் தென் பட்டாடி மொச்சைக்கொட்டை புளிக்குழம்பு வந்து சூப்பரான ஹெல்தியான லஞ்சு இதுதான் விலை ஸ்டைலர்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா லைட் வெயிட்டாக இன்கேஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுக்கணும்னா இந்த மாதிரி கால் வந்து முளைப்பட்டு அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பவுல் வந்து ஷிஃப்ட் பண்ணுறேன். அண்ட் இது தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கொத்தமல்லி, புதினா, அண்ட் தென் டமாட்டோ வந்து ஆட் பண்ணுறேன். இது வேணால் குக்கும்பர் இருக்குதுனா குக்கும்பரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குக்கும்பரை ஸ்கிப் பண்ணிவிட்டேன், பிகாஸ் அது வந்து கோல்டுன்றதுனால. ஸோ அதுவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து நல்லா வந்து இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் வந்து கொட்டை வேக வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு வேக வச்சேன். ஸோ இன்கேஸ் பத்தலைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ரகமான சாட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒன்று பார்த்திங்கன்னா சாட் மசாலா, அண்ட் தென் ட்ரை மேங்கோ சாட். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இன்கேஸ் இது இல்லைனாக்கா நீங்கள் வந்து லைம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் வந்து நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணுறதுக்கு என்ன ஃபுட் எடுக்கணும்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாட் மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் லைக் கட்டா மிட்டா மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சாட் மசாலா. ஸோ அண்டு லைட்டாக வந்து போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் ஈஸியாக செய்கிற ஒரு சாட் இது. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிட்டுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஆல்ரெடி போட்டு நான் வந்து வேக வச்சுக்கிற வாசி எனக்கு வந்து அதே வந்து சரி போச்சு. இன்கேஸ் பத்தலைன்னா போட்டுக்கோங்க, இது வந்து ஆப்ஷன். ரொம்ப கிக்காக வந்து செய்கிற ஒரு ஸ்நாக்ஸு. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கார்ன் ஒன்று கார்ன் சாட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டி கார்ன்லன்னா பாயில் பண்ணலாம், இல்லை ஃபார்ம் கார்ன்லன்னா பாயில் பண்ணலாம். ஸோ நாட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நாட்டி கார்ன் தான் எடுத்துருக்கேன். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், டமாட்டோ, ஆனியன், அண்ட் தென் ட்ரை மேங்கோ சாட் மசாலா, அண்ட் தென் சாட் மசாலா எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இதிலே வந்து உப்பு போட்டு தான் பாயில் பண்ணியிருக்கேன். தேவையான எடுத்துக்கோங்க, இல்லைனா வேணாலும் விட்டுருங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ட்ரை சாட் மசாலா இல்லைனாக்கா மேங்கோ மசாலா இல்லைன்னாக்கா நீங்கள் வந்து லைம் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் டமாட்டா, ஆனியன் போட்டிருக்கோம். ஸோ மிக்ஸி டுவெல் ஆல்ரெடி நம்ம வந்து கார்னல் போட்டு நம்ம வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கினேன். இதுவும் வந்து நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ அண்ட் ஃபைன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ மேங்கோ சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம், இந்த சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ், நல்லா மிக்ஸ் இட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் இருக்கிறவங்களும் வந்து எடுத்துக்கலாம், வெயிட் லாஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டைமில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியும் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கலர்ஃபுல்லான, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேரட் போட்டுக்கலாம். ஸோ எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம், கேரட்டு. அண்ட் தென் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸோ கிரவுண்ட்நட்டு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், பை ஃப்ரம் மை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டட் சாட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் வந்து வெயிட் லாஸ் இருக்கிறவங்க ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறதுனால போன் ஸ்ட்ராங் நல்லாயிருக்கும். அண்ட் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து செய்வோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைட்டாக வந்து ஆயில் போட போகிறேன், ஜஸ்ட் வந்து பிஞ்ச் ஆஃப் ஆயில் அவ்வளோ போதும். ஸோ வந்து பார்த்திங்கன்னாக்கா வந்து மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணிட்டோம். இது வந்து ஜஸ்ட்டு சூடான உடனே நம்ம வந்து கிளாஸ் ஆஃப் பண்ணலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நான் வந்து மிளகாய் பொடி வந்து நல்லா வந்து ஆகிட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இதுக்கு வந்து ஆனியன், டொமாட்டோ, கொத்தமல்லி, புதினா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஒன்றாவே போட்டுருவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வரக்கூடாது, ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வரும்போது இது வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ சாட் மசாலா. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து சாட் மசாலா, இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து இது வந்து கட்டமிட்ட மாதிரி இருக்கும், லைட்டாக வந்து நம்ம வந்து சால்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
and நம்ம வந்து mango chaat masala ऐड பண்ணனும் just வந்து chaat masala வை ऐड பண்ணலாம் and இது வந்து இப்படி கலக்கலாம் yes கலக்கிட்டோம் and இது வந்து பாத்தீங்கன்னா அரைச்சி நம்ம வந்து கலக்கப்பறோம் வந்து எடுத்து and ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா salt வந்து போடலாம் so salt வந்து ऐड பண்றேன் so இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா டேஸ்டா ஹெல்தியா கலர்ஃபுல்லான நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீனட் சாட் வந்து ரெடி ஆயிச்சு so ஹெல்தியான சாட் ஹலோ फ्रेंड्स ஹெல்தியான சாட் வந்து ரெடி ஆயிச்சு so இது வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டைம்ல எடுத்துக்கலாம் இல்ல weight loss இருக்கறப்ப எடுத்துக்கலாம் இல்ல ஈவினிங் சாட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம வெளிய போய் சாப்பிடுறது விட so இது வந்து சாப்பிடுறது ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் சூப்பரா டேஸ்டியா ஹெல்தியா இருக்கும் so thank you so much bye friends இப்போ வந்து பாத்தீங்கன்னா சேம கலங்கோ மொச்சக்கொட்டை வந்து குழம்பு புளி குழம்பு வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ இந்த காம்பினேஷன் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குவிக்கா வந்து செஞ்சிரலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து குக்கர்ல வைக்கிறதுனால என்ன ஆகும்னா சீக்கிரம் வந்தாயிடும் நம்ம கேஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும் ஆயில் வந்து போடலாம் ஆயில் நல்லா காயட்டும் காஞ்சி பிறகு கடுகு சேர்க்கும் ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து காஞ்சி பிறகு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நல்லா வந்து வதக்கிட்டோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நல்லா வதக்கிட்டோம்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம் ஸோ இதுவும் வந்து நல்லா வதக்கிட்டோம் டொமாட்டோ வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டோம் இதுவும் வந்து நல்லா வதக்கிட்டோம் ஸோ நல்லா வதக்கணும் வந்து ஸ்டேஜில் நம்ம வந்து பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் உப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி தனியாக பொடி எல்லாம்